எல்லாரும் பேசுகிற வேகத்தை பார்த்தா தெரிஞ்சது பின்னாடி சேர் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு. தயாரிப்பாளருடைய நல்ல மனசு அவர் பேசும்போது தெரிஞ்சது. பதட்டமாக பேசினா கூட அசோக் சாரை மறந்துட்டோன்னே பதட்டம், ஐயோ பறந்துட்டோமே தப்பாக நினச்சிப்பாரோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு இருந்தார். வழக்கமாக சினிமாவிலலாம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சார், டக்குன்னு சீக்கிரம் முடிங்கன்னு கவிதோட பின்னாடி ஒரு கவுண்டர் போட்டாங்க. லேக் ஆகிடுச்சுன்னா வந்து விழா போர் அடிச்சிடும், ஆரம்பித்ததே லேட்டு அப்படின்னு. காலையில் இன்றைக்கி திருமணம், சேரனின் திருமணம் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அரங்கம் நிறைந்து வழிந்தது. அங்கேயும் இதே மாதிரி தான், பேசுகிறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, மேடையில் உட்கார்றதுக்கான ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர்னால் மேடை ஏறவே முடியாத ஒரு சூழல் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேரன் சார் ஒரு கம்பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த படத்துக்கு அவ்வளோ பேர் வாழ்த்த பெரிய மனிதர்கள், சினிமாவுடைய ஜாம்பவான்கள் அப்படி எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த தலைமை சார்ந்த இயக்குநர்களும் வந்திருந்தாங்க. இந்த விழா வரும்போது நேற்று பிருத்திவிட்ட கேட்டேன், யார் மச்சான் ரிலீஸ் பண்ணுறா, யார் வாங்குற அப்படின்னு. அது தெரிஞ்சால் நான் எதுக்கு உனக்கு கூப்பிட்றேன், நாளைக்கு யார் வர்றாங்களோ அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, யார் வர்றாங்களோ அவங்க தான் வாங்கிப்பாங்க. கூப்பிட்ற முறைக்கு எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, காலையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா. என்னை பார்த்தோன்னே சிரிச்சுது, அப்பா வந்துட்டடா அப்படின்னா. இது வந்து என்ன, இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு படம் எடுத்து தேட்டருக்கு கொண்டு வரதில் வழக்கமாக ஒவ்வொரு விழாக்கள்லையும் பேசுகிற விஷயந்தான். சிறிய படங்கள் பண்ண சொல்லிட்டு போன மாதிரி ஒரு 45 படங்கள் வந்து பெரிய படங்கள் வருது, அதை விட நிறைய சின்ன படங்கள் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியை வாழ வைக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் வாழ வைக்கிற எடுக்கக்கூடிய சின்ன படங்கள் தேட்டரில் ஒரு வாரமாவது வாழுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம அங்கே எழுப்பணும். ஏன்னா சினிமா வாழ வைக்கணும்னு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு, அவளை வாழ வைக்கிறதுக்கு நமக்கு தேட்டர்லையாவது நம்ம இடம் கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது இந்த நேரத்தில். ஏன்னா நமக்கு சினிமாவுக்கு சோறு போடணும்னு எங்கேருந்தோ சம்பாதிச்சுட்டு வந்து ஒரு சினிமாவை பேஷனேட்டாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்க மட்டுமே ஒரு 10 பேர் 20 பேர் மட்டும் படங்கள் மட்டும்தான் தேட்டரில் தெரியாதவங்களை போட கொடுக்குது, போட தேட்டர் கிடைக்குது அப்படிங்கும்போது ஒருத்தர் கூட சமீபத்தெலாம் இது விஷயமா பேசிகிட்டு இருந்தோம். அப்போது நண்பர் சொன்னார், விஸ்வாசம் வெற்றியா பேட்டை வெற்றியா அப்படின்னு கேட்டேன். அதை விவாதமாக பேசினோம். ஏன்னா இது 100 கோடி அது 120 கோடி அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த படம் வெற்றி தோல்விங்கிறத தாண்டி பொருளாதாரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவங்க ஜெயிச்சாங்களா அவங்க ஜெயிச்சாங்களா, இவங்க கலெக்ஷன் பெருசாக அவங்க கலெக்ஷன். ஒவ்வொரு நாளும் வெற்றி கனவோடு வந்து ஒவ்வொரு புது தயாரிப்பாளர்களும் இது மாதிரி படத்தை கொண்டு வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்களே, அவங்கள பற்றி மட்டும் ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அன்னைக்கையும் நம்மக்கிட்ட இருந்தது. அதை தான் நம்ம நிறையா பேசணும். ஏன்னா பேட்டையை பற்றியும் விஸ்வாசை பற்றி கலெக்ஷனை பற்றி பேசுகிறது வந்து மேலும் தங்கள் பையை நிரப்பிக்கொள்ளுகிற விஷயம். இங்கே பையோடு வந்து பையே காணாமல் போயிடுக்கிற சூழலோடு நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் நல்லா சென்னையில் வந்து இறங்கும்போது இறங்கி மொத்தமாக அடிச்சுட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் ரொம்ப சூதானமாக இருக்கணுமாங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமாக்கள் வரும்போது அதை விட சூதானமாக இறக்கி கோமணத்துக்குள்ளே பையை கட்டிக்கிட்டு வந்து தான் நின்னால் கூட இங்கே அவுத்துட்டு உருவிட்டு விட்டுருக்க சூழல் வந்து இன்றைக்கி தேட்டர் போகிறதுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது.